வணக்கம் மக்களை. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பெரிய லெஜெண்டாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரையுலகினுடைய நடிப்பின் சிகரமாக வளம் வந்தவர் சிவாஜி. அவருடைய கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்ததுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நாடகங்களில் தொடங்கி அப்படியே வந்து பார்த்தோன்னா சினிமாவுக்கு வந்தவர் சிவாஜி. அறிமுகமான முதல் படத்திலேயே அசத்தலான நடிப்பை வழங்கி திரையுலகை திரும்பி பார்க்க வச்சவர். அதன்பின் பல திரைப்படங்கள் நடித்து நடிப்பின் இலக்கமாக மாறிப்போனார். நல்ல கதையம்சம் கொண்ட, குறிப்பாக குடும்ப உறவினர்களினுடைய மகத்தாக பேசும் பல படங்களில் இவர் வந்து பார்த்தோன்னா நடிச்சிருந்தார். திரைப்படங்களில் அழுவது போல் அதிகமாக நடித்த நடிகர் இவராக தான் இருப்பார். அந்தளவுக்கு சோகமான காட்சிகள் கொண்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கார். அவருக்கு முன்பும் சரி, அவருக்கு பின்பும் சரி, அவரை போல் ஒரு நடிகர் இருக்க முடியுமா அப்படிங்கிற விவாதத்தை ஏற்படுத்தியவர் சிவாஜி கணேசன். 2001 சிவாஜி அவர்கள் மரணமடைந்தார். உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை எடுத்து வந்த சிவாஜி மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார். இதை பற்றி ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் கலைப்புலி தானு அவர்கள், சிவாஜி சாருக்கு என் மீது நல்ல பாசம், வீட்டுக்கு அழைத்து விருந்து வைப்பார், என்னுடன் குடும்ப விஷயங்களை கூட பகிர்ந்துக்குவார், அவரின் பேத்தி திருமண வாழ்வு குறித்து அவருக்கு மன உளைச்சல் இருந்தது, என் பேத்தி மகிழ்ச்சியாக இல்லை, நான் எப்படி நிம்மதியாக வாழ்வேன் அப்படின்னு என்னிடம் ஒரு நாள் புலம்பினார். அது நடந்து சரியாக 15 நாட்கள் அவர் மரணம் அடைஞ்சிட்டார். மருத்துவமனையில் அவரின் உயிர் பிரியும் சில நிமிடங்களுக்கு முன்பு நான் அங்கு சென்றேன். அப்போது படுக்கையில் இருந்த அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வந்தது. இனிமேல் அதில் பலன் இல்லை, அதை நீங்களே உங்கள் கையால் எடுத்து விடுங்கள்னு மருத்துவர் சிவாஜி சாரின் மூத்த மகன் ராம்குமாரிடம் சொல்லியிருக்கார். ஆனால் என்னால் அது முடியாது அப்படின்னு ராம்குமார் கதறி அழுதுட்டு இருந்திருக்கார். அதனால் மனதை கல்லாக வைத்து கொண்டு நான் அறைக்கு சென்று செயற்கை சுவாசத்தின் அவரின் முகத்திலிருந்து கழட்டினேன். சில விளையாடிகளில் சிவாஜி சாரின் உயிர் பிரிந்தது அப்படின்னு சோகத்தோடு தானு அவர்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ பகிர்ந்திருக்கிறார். உண்மையிலேயே கொடுமையான விஷயம் எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்மளை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பித்தெடுத்தவர்களோ இல்லை அதே போல் நம்மளுக்கு நெருக்கமான யாராக இருந்தாலும் சரி, ஒரு உயிர் கடைசி நேரத்தில் ரொம்பவே துடிச்சிட்ருக்கு அப்படின்னா எப்படியாவது அதை சரிப்படுத்தி நம்ம வந்து குணப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய மனது ரொம்பவே துடிக்கும். ஆனால் எல்லாமே நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது. கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நடக்கணும். ஒரு உயிரை வந்து பார்த்தோன்னா ஒரு பிரச்சனையிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளையும் மீறின சில சக்தி இருக்கதா செய்யுது. இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு கலைப்புலி தானு அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறது எல்லோருக்குமே மிகுந்த அளவு வருத்தத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதை விட வந்து பார்த்திங்கன்னா உயிர் அப்படின்றது மேலானதுன்றது இது போன்ற விஷயங்கள் வந்து தெரிய வருது. இப்போ சிவாஜி அவர்களுடைய ரசிகர்கள் இதை கேள்விப்பட்டதுலேருந்தே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வருத்தத்தில் மூழ்கி போயிருக்காங்க அப்படின் சொல்லணும். இன்னும் எத்தனையோ வந்து பார்த்தோன்னா நம்ம தொடர்ந்து இதே போல் நடிகர்கள் கடைசி நேரங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. முக்கியமாக இந்த கொரோனா காலகட்டங்களில் எஸ்பிபி அவர்களிலிருந்து மிகப்பெரிய பிரபலங்கள் வரைக்குமே எப்படியெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு சித்திரவதை அனுபவித்தாங்க அப்படின்றத நம்ம எல்லோருமே பார்த்து வந்துட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் சிவாஜி அவர்களைப் போல இன்னொருத்தர் பிறந்தால்தான் உண்டு அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.